பட்டாசுனா அது ஒன் கேஜி குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ் ஆன்லைன் புக்கிங் ஓபன் ஆன் நைன்டி பர்சன்ட் ஆஃபர் பீர் இல்ல இப்ப வேணாம் அப்ப அடிப்பீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு எல்கேஜியில் இருக்கும்போது சுஷ்மிதா சேன் ஐஸ்வர்யா ராய் எங்கள் அம்மா சொன்னது நீ வந்து மிஸ் இந்தியா ஆகலாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணும் செகண்ட் இயர்ல இருந்தே நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மும்பை போனோம் வீட்டுல சொல்லாமே நான் டிக்கெட்ஸ் போட்டேன் ட்ரெயின்ல போய் ட்ரெயினும் லேட் த்ரீ ஏஎம் தான் ரீச் ஆன அங்கே போயிட்டு இறங்குனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் செகண்ட் டைம் போனேன் திருப்பி அவுட் ஆகிட்டேன் நம்ம ரொம்ப ரஷ்யா இருப்போம் ஓடி ஓடி வந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் அண்ட் ரெஸ்ட் சேஞ்சிங் அது மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இல்லையா ஸ்டைலிஸ்ட்லாம் எங்களுக்கு காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் சொல்லலாம் மாடலுக்கு அந்த இடத்துல வீல் சேஞ்ச் அ ட்ரெஸ் பட் அவங்க ஃபேஷன் ப்ரொஃபஷன் எடுத்தாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் பண்ணியே ஆகணும் சில இடத்துல தே சார்ஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஐ கேன் அஷோ யூ மாடலிங் இஸ் வெரி வெரி

தூங்கிடு தான் சொல்லுவாங்க தவிர படிப்படினு சொன்னதில்லை என் வீட்டில் ஸோ ட்வெல்த்து அப்படி மார்க் வாங்கினேன் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே நான் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணும்போதே செகண்ட் இயர்லேருந்தே நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிகாஸ் இப்போது நான் மிஸ் இந்தியா நான் பண்ணிட்டுருக்கேன்னா இது என்னோட ஒரு ரொம்ப பெரிய லைக் லாங் டைம் கனவு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு எல்கேஜியில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னது நீ வந்து மிஸ் இண்டியா இண்டியாவிலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலாக சுஷ்மிதா சேனாஷ்யூர் காட்டிட்டு சொன்னது அங்கேருந்து தான் இந்த ட்ரீம் வளர்ந்து வளர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கு அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் எனக்கு மிஸ் இண்டியா பண்ணணும் ஸோ அதுக்கு ஐ ஹேட் ஐ நீட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அதனால நான் பார்ட் டைம் ஜாப் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் பேஷன் ஒன்று கணக்கு லைக் ஹியர் அதுக்கப்புறம் ஸ்லோவாக மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போது சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் மாடலிங் பண்ணிட்டு பட் ஆனால் மெக்கானிக்கல் இருக்கும் போதே நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண அப்படின்னு சொல்றீங்க ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலா எனக்கு அந்த லாஜிக் பிடிக்கும் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப லாஜிக்கலா தெரிஞ்சிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு வின்னர் ஒரு மாடல் ஆஸ் வின்னராக வரது வந்து இட்ஸ் வெரி பிக் திங் இல்லையா நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸில் மறக்க முடியாத நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் மிஸ் இப்போ இல்லை நான் லைக் எயிட்டீன்ல ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி நைன்டீன் ஏஜ் இருக்கும் போது கூட போனேன் என்னோட ஃபைனல் எக்ஸாம் செமிஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் முடியுது அடுத்த நாள் வந்து இதோட ஆடிஷன்ஸ் ஒன்று இருக்கு மிஸ் இண்டியா மாதிரியே ஒரு இன்னொரு சப் டிவிஷன் ஸோ அதுக்கு நான் வந்து மும்பை போனோம் வீட்டில் சொல்லாமே டிக்கெட்ஸ் போட்டேன் அந்த அதுக்கப்புறம் வந்து கிளம்பும் போது தான் சொன்னேன் நான் மும்பை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் என்னது பண்ண சொல்லிட்டு விட்டுட்டு அங்கே வீட்டில் அந்த சப்போர்ட் இருக்கு அதுக்கப்புறம் அங்கே போனேன் அப்போது அவ்வளோ கேஷ் இருக்காது பிகாஸ் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ட்ரெயினில் தான் போனேன் ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினும் லேட் ஒரு த்ரீ ஏஎம் தான் ரீச் ஆனேன் மும்பை ஸ்டேஷனுக்கு அங்கே போயிட்டு இறங்குனா என்னோடய ஃபோன் தொழிஞ்சிச்சு யாரோ ஸ்டீல் பண்ணிட்டாங்க ஃபோனை அண்ட் அங்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தான் எங்கள் அப்பா பேசி வச்சிருந்தாரு லைக் அங்கே ஸ்டே பண்ணோன்னு சொல்லிட்டு அப் அவங்களோட நம்பரும் இல்லை அவங்களோட அட்ரஸும் இல்லை அண்டு த்ரீ ஓ கிளாக் ஆன் மும்பை ஸ்டேஷன் நான் தனியாக இருந்தேன் ஸோ திருப்பி வேறு ஸ்டேஷன் போயிட்டு தேடினேன் வித் ஒன் பிக் சூட் கேஸ் அண்டு அடுத்த நாள் காலையில் என்னோட பேஜன்ட் அன்றைக்கி எப்படியும் சமாளிச்சிட்டேன் லைக் வேறு ஏதாச்சும் வேறு யாருக்கிட்டே ஃபோன் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட வீட்டில் பேசிவிட்டு எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணிட்டு நான் அங்கே ரீச் ஆகிட்டேன் பயப்படாமல் போயிட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பேஜண்ட் அங்கே போகிறேன் அங்கே பார்த்தா நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் அது எனக்கு எவ்வளோ வைச்சுருக்கோன்னு எனக்கு தான் தெரியும் பிகாஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் வந்து செலக்ட் ஆகல அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் பட் அந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்ததால தான் நான் இப்போ இன்னைக்கு இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பிகாஸ் அந்த ஃபெயிலியர்ஸ் இல்லைன்னா நான் இப்போது இவ்வளோ நான் லேர்ன் பண்ணிருக்கேன் இது என்னால் கற்றுக்கவே முடியாது அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த மூமெண்ட் அது பொண்ணு நல்லா பண்ணுறா அவங்க நல்லா நடக்கிறாங்களே அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தால் நான் என்னோட பர்ஃபாமன்ஸ் லூஸ் பண்ணிடுவேன் அதனால அந்த மாதிரி தாட்ஸ் வந்தால் கூட நான் அதை எப்படி பார்ப்பேன்னா ஓகே இது ஜஸ்ட் தாட்ஸ் ஒரு சைடில் நின்று சரி ஓகே அது க்ளவுட் மாதிரி என் தாட்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கு வந்து நான் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன் திருப்பி அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் என்னோட பர்ஃபார்மன்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ தேட்ஸ் வாட் ஐட் இட் அந்த மோமெண்ட் நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்றப்ப எப்படி இருந்தது மேம் ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல கால் பண்ணி தான் சொன்னாங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸே பண்ணாங்க ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பட் ஒரு ஒன் பார்ட் ஆஃப் மீ எனக்கு தெரிஞ்சது லைக் இது எனக்கு தான் ஏன்னா நான் அதுக்கான நான் அந்த ஒர்க் போட்டிருக்கேன் ஸோ என்னோடய ஒர்க் என்னோடய பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா அப்பா என்ன சொன்னாங்க ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட்காக தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா அம்மா வந்து ஆக்சுவலி நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்டே சர்ப்ரைஸாக ஃபோட்டோ காட்டிட்டு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கவே மாட்டாங்க எப்படி அன்றைக்கி பார்த்தாங்கன்னே தெரியல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தாங்க அதில் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க இது எப்பாச்சு ஐயோ இது கூட நீ ஒரு சட்டி இந்ததா ப்ரைஸ் கூட அப்புறம் அதுக்கப்புறம் போய் மீட் பண்ண ரொம்ப ஷாக் ஆனாங்க எப்படி இது பண்ண எதுவுமே எங்களுக்கு தெரியவே விட்லையே ஏன்னால் அதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துக்கு போனேன் பெங்களூர் போனேன் மும்பை போனேன் எதுவுமே தெரியவே வரல எங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணேன் ரொம்ப பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் என் தங்கச்சிக்கு தெரியும் அப்பாக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வந்துச்சு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸோ இப்படியுமே பேலன்ஸ் பண்ணிங்க ஒரு சைடு ஸ்டடீஸ் அண்ட் பார்ட் டைம் ஒர்க் அண்ட் மாடலிங்க்காக நம்ம வந்து எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணணும் இல்லையா ஸோ இது மூணுமே எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க தேங்க்யூ இந்த கொஷின் கோசம் காலேஜ் வந்து என் காலேஜ் குன்றத்தூரில் இருந்துச்சு அண்டு நான் அம்பத்தூரில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் பஸ் வரும் ஆமாம் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி பஸ் வரும் இங்கேருந்து காலம் காலேஜ் முடிச்சுட்டு வருவேன் எனக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பார்ட் டைமாக ஜிம்மில் தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அது எனக்கு கிடைச்ச ஒரு லக் மாதிரி நான் ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவேன் என்னோட வேல்யூ செஞ்சுருவேன் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் மாடலிங் ஸோ ஜென்ரல் ருட்டீன் எப்படி இருக்கும்னா காலேஜ் அதுக்கப்புறம் ஜிம் போனோம் ஒர்க் அவுட் பண்ணோம் என்னோட பார்ட் டைம் ஜாபும் முடிச்சுருவேன் இது இல்லாமல் நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்லாம் பண்ணேன் அது வீக்கெண்ட்ஸில் பண்ணுவேன் இல்லை வந்து காலேஜ் கிப் பண்ணிட்டு ஒர்க் போவேன் பிகாஸ் எனக்கு அந்த ஃபைனான்ஸ் எனக்கு அந்த மணி தேவை பிகாஸ் இப்போ நான் வந்து பேஜென்ட்ஸ் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது எனக்கு அந்த ட்ரைனிங் வேணும் அந்த ட்ரைனிங்க்குமே நான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் நான் என்னோட மணி சேவ் பண்ணிட்டு நான் போனேன் அண்ட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்றது தான் இருந்துச்சு பட் ஐ த டு டூ ஏன்னா நான் இது பண்ணியே ஆகணும் எனக்கு ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் நான் இப்போ இது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அப்போது அந்த லெவல்க்கு போனேன்னா என்னால் எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியாது ஸோ ஐ திங்க் தீஸ் த ஸ்டெப்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா இல்லைன்னா நீ அழகாக காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணலாம் அந்த மாதிரியான அட்வைசர் எதுனா சொன்னாங்களா அவங்களால ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட மாரலாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா வந்து சரி டயர்ட் ஆயிடாத உடம்பு சரியாமல் போயிடு போகுது அந்த மாதிரி தான் பேசுவாங்க தவிர இப்பவுமே இதுல எந்த தடுத்துனது இல்லை ஃபினான்ஷியலாக கூட நான் வேலை செஞ்சுட்டு ஐ கேன் ஏர்ன் மணி பட் அந்த மாரல் சப்போர்ட் வீட்லேருந்து இருக்கிறது கண்டிப்பாக தேவைதான் பிகாஸ் வீட்லேயே வந்து டெய்லி போவாத இது பண்ணாத உன்னால் இது பண்ண முடியாது அந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருந்தால் முடியாது ஸோ வீட்லேருந்து அந்த பாசிட்டிவ் டாக்காச்சும் வரணும் ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி கிட்டேருந்து எதிர்பார்க்கணும் ஸோ ஒரிஜினலாக ஒரு அழகி போட்டினா அதில் என்ன மாதிரியான பேக்ஸ் இருக்கும் அண்ட் வந்து அது டூப்ளிகேட் அது வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாதுன்னா ஹவு அட்ரஸ் இட் மேம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேஜன்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு ஹோல் இண்டியாலே ஆனால் இப்போ நிறைய வந்துச்சு ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து மினிமலாக இருக்கும் இல்லை வந்து ஜென்யூனாக இருக்கும் ஓகே இதுக்கான இந்த ஃபீஸ் தான் சொன்னாங்கன்னா இட்ஸ் ஃபைன் சில இடத்துல இது சார்ஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஸோ விச் இஸ் நாட் ஃபேர் ஏன்னா இது ஒரு காம்படிஷன் நாங்கள் வரோம் அண்ட் இட்ஸ் ஆன் அஸ் ஸோ தேட் இஸ் நாட் ரைட் அது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து வி கேன் சர்ச் அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னாது எந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ எங்கேருந்து வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்துலேயும் போயிடக்கூடாது இப்போ மிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சிக்ஸ்டி இயர் ஸோ அந்த அந்த இயர்லேருந்து லெகஸி இருக்குது ஸோ இந்த மாதிரி பேஜன்ஸ் வேர் தே ஆல்ரெடி ஹேவ் நேம் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க வின்னர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இடத்துல போனால் ப்ராப்பர் ரீச் இருக்கும் ஃபேஷன் ப்ரொஃபஷன் எடுத்தாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்கும் இல்லை உமனை ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து மாடலிங்லையுமே இருக்கா ஸோ மாடலிங் பற்றி நான் சொல்லணும்னா மாடலிங் பீப்புள் திங்க் பண்ணல இட்ஸ் நாட் சேஃப் பட் ஐ கேன் அட் யூ மாடலிங் இஸ் வெரி வெரி சேஃப் ஃபார் கேர்ள்ஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இட் ஹாஸ் பின் வெரி சேஃப் ஃபார் மீ ஆஸ் விமன் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் சிக்ஸ் ஐ மீன் லைக் வி ஹேவ் த சிக்ஸ் சென்ஸ் டு சென்ஸ் எனி திங் ராங் ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆனோனே ஐ கோ அவே ஃப்ரம் தேட் பிளேஸ் ஸோ அந் அதனால ஐ டிண்ட் நாட் ஃபேஸ் எனி திங் பட் ஐ பிலீவ் கேர்ள்ஸ் நிறைய முன்னே வரணும் மாடலிங்க்காக பிகாஸ் இப்போ தமிழ்நாடு மாடலிங் பார்த்திங்கன்னா ஒட் ஒட் பிராண்ட்ஸ் டூ வி ஹவ் நம்மக்கிட்ட சாரீஸ் இருக்குது ஜுவல்லரி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாடலிங் பண்ணால் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் தமிழ்நாட்டில் நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க நல் ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது பட் முன்னே வரமாட்டேங்க இந்த மெயின் ரீசன் இஸ் ஃபேமிலியோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் கன்சர்வேட்டிவாக இருக்கிறது அதுவும் புரியுது பட் நான் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ ஐ ஹோப் பேரெண்ட்ஸ் லெட் தேர் கேர்ள்ஸ் அவுட் அண்ட் ஆஸ் கேர்ள்ஸ் இவங்களும் வந்து வீட்டில் சொல்லலாம் தட் சி இட் இஸ் சேஃப் நான் கரெக்டாக தான் நான் பண்ண போகிறேன் அந்த மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டே பேசினா தெரிய வச்சா தே வில் லெட் தேம் ஐ பிலீவ் நானும் என் வீட்டில் அப்படி தான் பேசினேன் பிகாஸ் நானும் வரது வந்து ஒரு ரொம்ப ஃபேமிலிலேருந்து தான் வரேன் என் வீட்லேயும் அந்த மாதிரி பயம் இருந்துச்சு மார்னிங்கில் போகிறா என்ன ஆக போகுது அந்த மாதிரி ஸோ நம்ம தான் அந்த அஷ்யூரிட்டியை கொடுக்க முடியும் என்ன தப்பு நடந்தாலும் என்ன தப்பு பார்த்தாலும் ஐ வில் பி இன் த ரைட் வே இல்லைங்களா ஸோ தேட்ஸ் ஆன் அஸ் ஸோ அந்த அஷ்யோரிட்டி நம்ம நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும் ஃபேஷன் ஷோ அங்கே வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம என்ன தான் ஸ்டேஜில் அப்படியே வாக் பண்ணாலுமே பட் பிஹைண்ட் த கேம்ப் நம்ம ரொம்ப ரஷ்ஷியாக இருப்போம் ஓடி ஓடி வந்துக்கிட்டு அந்த மாதிரி இருப்போம் அண்ட் ட்ரெஸ் சேஞ்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இல்லையா அந்த மூமெண்ட்லாம் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குமா கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ரூம் இருக்கும் அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஸ்டைலிஸ்ட்லாம் இருப்பாங்க ஸோ ஸ்டைலிஸ்ட்லாம் எங்களுக்கு காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் சொல்லலாம் மாடல்ஸ்க்கு ஏன்னா ஸ்டைலிஸ்ட் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இடத்துல வீல் சேஞ்சா ட்ரெஸ் பட் அவங்க ரெடியாக இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ட்ரெஸ் போடணும் இதுதான் சேஞ்ச் பண்ணணும் இப்படி போக எல்லாரும் தான் இருப்பாங்க பட் அது ஒரு வந்து ஒரு பீஸ் இன் கையோஸ் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஓடுற இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் ஃபேஷன் ஷோ இது இருக்காது மேபி அதனால கூட நிறைய பேரண்ட்ஸ்லாம் பயப்படுவாங்க ஓகே சோ ஃபேஷன் ஷோஸ் என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் இப்போ ஈவினிங் தான் ஃபேஷன் ஈவினிங் தான் நான் போவேன் அந்த மாதிரி இல்ல ஃபேஷன் ஷோ ஈவினிங்னா மார்னிங்கே நாங்கள் அசம்பிள் ஆயிடுவோம் இல்ல அதுக்கு முன்னாள் அங்க போயிட்டு வி ஹாவ் டு டூ கோரியோகிராஃபி அந்த கோரியோகிராஃபி பண்ணும் போதே நம்மளுக்கு பேக் ஸ்டேஜ் எல்லாமே காட்டுவாங்க சோ அதுல ரூம்ஸ் நாங்க பார்க்கலாம். லைக் ஹவு த ரூம்ஸ் ஆர் எப்படி இருக்கு அப்போவே ஜட்ஜ் பண்ணிடலாம் கேமராஸ் இருந்து அப்போவே தெரிஞ்சிடும் இல்லைங்களா ஒரு டென்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க எங்களுக்கு அதர்வைஸ் ப்ராப்பர் ரூம்ஸ் இருந்தா ப்ராப்பர் ரூம் கொடுத்துருவாங்க இட்ஸ் இட்ஸ் பட் ஒரு செக் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ ஹோட்டல்ஸ்ல தங்குறோம்னு நம்ம செக் பண்றோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு செக் பண்றதுல தப்பில்லை நம்மளோட சேஃப்டி கோசம் ஒரு மாடல்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும் மேம் இப்போ நம்ம இவ்ளோ இயர்ஸ் கடந்து வந்துட்டோம் இப்போ வந்து ஒல்லியா இருந்தா மட்டும் தான் மாடல்ஸ் அந்த மாதிரி இல்லவே இல்லை பியூட்டிஃபுல் ப்ளஸ் சைஸ் மாடல்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாரும் மாடலிங் பண்ணலாம் இப்போ ஆட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் வராங்க பிகாஸ் தேட் வி ரிலேட் டு இல்லைங்களா மாடல் வந்து இட்ஸ் அண்ட் ஆர்ட் இப்போ ஆக்டிங்கில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ மாடலில் ஐ கேரி அ ப்ராடக்ட் இல்லை அந்த ப்ராடக்ட்டை நான் தான் செல் பண்ணுறேன் ஸோ அந்த ஆர்ட் நம்ம லேர்ன் பண்ணிட்டா வி கேன் எக்ஸல் அட் மாடலிங் அண்ட் அது வந்து ஈஸி தான் யூ கேன் ப்ராக்டிஸ் மிரர் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்படி நம்ம ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம போசஸ் வந்து மிரர் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்படி பேசுகிறோன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் யூ கேன் எக்ஸப்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்க ஒரு பெரிய ஸ்டெப் வந்து ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிளேஸ் இல்லையா ஸோ இதுக்கான உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்தது எப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் நம்ம எப்படினா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இதெல்லாம் எப்படி உருவாச்சு ஸோ சின்ன வயசுலேருந்து வெயிட் இருந்தேன் ஓகே எயிட்டீன் ஆவேன் ஓகே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் வின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எயிட்டீன் ஆனோன்னே போனேன் பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாரும் ஜெயிக்க மாட்டோம் இல்லைங்களா ஸோ அதில் அவுட் ஆகிட்டேன் செகண்ட் டைம் போனேன் திருப்பி அவுட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஃபெயிலியர்ஸ் திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்கோம் பட் இதில் நம்ம விட்டா தான் ஃபெயிலியர் தவிர ஜஸ்ட் ஒரு வாட்டி ஃபெயில் ஆனால் ஃபெயிலியர் இல்லை திருப்பி நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் நான் வந்தேன் அது இல்லாமல் வந்து ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் ஃபிசிக்கலி லைக் பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறது ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் நான் எயிட்டீன்லேருந்து ஐம் இண்டிபெண்ட் அப்போலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் பேஜென்ட்ரிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை அண்ட் எனக்கு தெரியும் அது என் வீட்லேருந்து வரது கஷ்டம் ஸோ அதுக்கான நான் வேலை செஞ்சேன் அது இல்லாமல் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் வெளியில் எப்படி கிட்ட பேசுகிறேன் அதுக்கப்புறம் மை ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பேஜன்ட்ரி பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஃபார் லைஃப் நம்ம நினைக்கிறோம் ஓகே பேஜன்ட்ரி வந்து வெளில இருந்து அழகா இருந்தா மட்டும் பேஜன்ஸ்க்கு போயிட முடியும் அந்த மாதிரி இல்லை இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா சேன் ஐஸ்வர்யா ராய் அவங்க வந்து அவங்களை எப்படி கேரி பண்றாங்க தேர் நாட் ஜஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் உமன் அவங்க சொசைட்டிக்கும் அவ்வளோ நல்லது பண்ணுறாங்க ஸோ தட் இஸ் வாட் ஒரு பியூட்டி பேஜண்ட் இஸ் அபவுட் அண்ட் எம்பவரிங் உமன் மாடலிங் கருத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸாக இப்போ வந்து ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க மறக்குமணிஜம் அண்ட் வந்து அஸ்வின்ஸ் ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்றீங்களா எஸ்விசிசி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க ஸோ தி நியூ மீ பிஃபோர் நான் நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அப்போ வந்து பட் லைக் மீ அதனால அஸ்வின்ஸ் வரும்போது மீ அண்ட் அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு நிறைய ஆட்ஸ் பண்ணிருக்கேன் அதுலேருந்து தான் எந்த படத்து மரக்மா மான்க்கு வந்து என்ன காஸ்ட் பண்ணாங்க ஸோ தே ஃபவுண்ட் மீ ஃப்ரம் தேட் அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் ஆட்ஸ்னால் அது வேற மாதிரி இருக்கும் பட் ஒரு மூவினா இட்ஸ் அ கமிட்மெண்ட் இல்லையா ஸோ அது எப்படி இருந்தது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அந்த ஷூட் டைம்ல எப்படி இருந்தது இட் வாஸ் நைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது ஆட்ஸோட கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு பட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஓகே ஆக்டிங் தான் என்னோடய லைஃப் ஃப்யூச்சரில் ஸோ இட்ஸ் கெட் யூஸ் டு இட் அந்த மாதிரி தான் போனேன் இப்போ வந்து என்ஜிஓ நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் எஸ் ஸோ என் என்ஜிஓ பேர் வந்து ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் என்னோடய எய்ம் வந்து டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் ஆர்கன் டொனேஷன் ஸோ ஆர்கன் டொனேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் டு ரிமூவ் ஆர்கன் ஃப்ரம் ஒன் பாடி அண்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் டு அதர் பாடி ஸோ இது சரௌண்டிங் நிறைய மெத்து இருக்குது ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ கூட ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி வந்து போயிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன் மோகன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய என்ஜிஓ இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா அவங்களோட கொலாபரேஷனில் தான் இது பண்ணிட்ருக்கேன் அவங்களோட சப்போர்ட்டில் தான் டு சேவ் மோர் லைஃப்ஸ் ஏன்னா இப்போது ஆர்கன் டொனேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு டூ சம்திங் குட் எல்லாேருக்கும் வந்து நான் ஏதாச்சும் நல்லதாக பண்ணோம் அந்த மாதிரி ஆசை தான் பட் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க பயப்படுறாங்க ஏன்னா அந்த மெத்துலாம் இருக்கிறதுனால ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தட் ஆர்கன்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்பிளான்டட் அண்ட் தே கேன் கிவ் அ நியூ லைஃப் ஓகே ஸோ டெத்துக்கு அப்புறம் நம்மளோட நம்மளோட சோல் போயிடும் பாடி மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பாடி வச்சு என்ன யூஸ் சொல்லுங்கள் ஒரு யூஸும் இல்லை இல்லைங்களா ஐதர் பர்ன் பண்ணிடுறாங்க இல்லைன்னா வந்து பரி பண்ணிட்றாங்க பட் அதுக்கு ஒரு யூஸும் இல்லை இதே வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் நம்ம பிளெட் பண்ணி டொனேட் பண்ண பண்ணோன்னா வீ கேன் சேவ் லைஃப்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் எட் லைஃப் கிடைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் வந்து என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியரில் இருக்காங்க இல்லை லங் ஃபெயிலியர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்கன் ஃபெயிலியர் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கன் கிடச்சோன்னே தில் கெட் அ நியூ லைஃப் திருப்பியும் அவங்க நார்மல் லைஃப் அவங்களால் வாழ முடியும் ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டால் தான் அது இட்ஸ் பாசிபிள் எஸ் உங்கள் பேஜ்லேயே நான் பார்த்தேன் லைக் மதரோட ஆர்கன் ஒன்று டொனேட் பண்ணி கிட்னி டொனேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களோட டாட்டர் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி நைஸ் அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஸோ நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது மேம் கண்டிப்பாக இட் கிவ்ஸ் யூ கூஸ் பம்ப்ஸ் எனக்கு ஏன்னா அந்த டொனேஷன் இல்லைன்னா இப்போ அவங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ வாஸ் அ லேடி அவங்க வந்து இப்போது அன்றைக்கி பிஹெச்டி இருக்காங்க அண்ட் அவங்களோட அம்மா தான் அவங்களுக்கு வந்து கிட்னியை டொனேட் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது ஆஃப்டர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்குது அண்ட் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இருக்குது கூட செலுறேன் என் ஆர்கன் டொனேஷன் அண்ட் இப்போது சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு தட் ஆர்ம்ஸ் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இப்போ சில பேருக்கு ஆர்ம்ஸ் கை போயிடும் ஆக்சிடெண்ட்ல அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ என்ன ஆகும்னா ஆஃப்டர் டெத் ஈவன் ஆர்ம்ஸ் கேன் பி டொனேட்டட் அந்த மாதிரி சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு ஸோ அது யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் ஒரு டிசே டிசேபிலிட்டியோட இருக்கேன் என்னால் கை யூஸ் பண்ண முடியல அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு மேஜிக் மாதிரி எனக்கு திருப்பி எனக்கு கை வருதுன்னா அது ஒரு எவ்வளோ மேஜிக்கலான திங் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட ஃபேமிலிக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணிங்க அண்ட் உங்கள் மைண்டுக்கு எதுக்கு நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இது என்னோட ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டோரி நான் வந்து என் தாத்தாவோட செல் தாத்தாவோட செல்லமாக இருந்தேன் அண்டு எவ்ரி சம்மர் வெக்கேஷன் தாத்தா என்னை விசிட் பண்ணுவார் ஸோ காலேஜில் நான் இருக்கும்போது தான் லாஸ்ட்டாக விசிட் பண்ணார் அண்ட் அப்போது அவர் விசிட் போது என்ன சொன்னார்னால் என்னோடய ஃபுல் பாடி நான் மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு நான் டொனேட் பண்ணணும் ஆஃப்டர் டெத் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமே அவருக்கு வந்து பிரெயின் ஹெம்ரேஜ் ஆகிட்டு டெத் ஆகிடுச்சு ஆனால் அது வீட்டில் டொனேட் பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க தவிர அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டயும் அவரால் சொல்ல முடியல நான் லாஸ்ட் மூமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவங்களுக்கு அது புரியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கு ஸோ அப்போலேருந்து தான் நான் கற்றுக்கினேன் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும் ஏன் நம்ம நம்மளோட பாடி வேஸ்ட் பண்ணோன்னு அந்த டைமில் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் நான் இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் ஸ்லோவாக படிக்க ஆரம்பித்தேன் அண்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இதை என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதோட பிளாக் மார்க்ஸ் இல்லை இதோட ட்ராபேக்ஸ் இல்லை அதுக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஸஸ் இருக்கும் லைக் வந்து ஆர்கன் தெஃப்ட்ன்னு வாங்க நீங்கள் பண்ணுறதுல எல்லோ ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க மேம் ஸோ ஆக்சுவலி அதுதான் அதுக்கு தான் நான் இந்த ஸ்டார்ட் பண்ணதே என்னோட என்ஜிஓ டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் இம்பார்ட் எஜுகேஷன் ஆன் திஸ் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஆர்கன் டொனேஷன் நம்ம பண்ணுறோன்னா கவர்மெண்ட்டோட சைட் இருக்குது அண்ட் அது அந்த சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் எவ்ரி திங் வில் பி லீகல் ஓகேங்களா அண்ட் அந்த லிஸ்ட் வந்து எந்த டாக்டர்ஸாலேயும் அதை ஆக்சஸ் பண்ணவே முடியாது நம்மளுக்கு படத்தில் காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அதுக்கப்புறம் லிஸ்ட் எடுக்கிறாங்க தட்ஸ் நாட் பாசிபிள் ஓகேங்களா ரியல் லைஃப்பில் ஆர்கன் தெஃப்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆர்கன் ட்ராஃபிக்கிங்கும் கஷ்டம் அது நடக்குது பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த எஜுகேஷன் தான் நான் கொடுக்குறேன் பிகாஸ் இப்போது நம்ம எல்லாரும் வந்து பிளட் பண்ணி டொனேட் பண்ணோன்னா இந்த ஆர்கன் த்ரெஃப்ட் டிராஃபிக்கிங் இதெல்லாம் இதெல்லாம் தெர் வில் நோ ப்ளேஸ் அது நடக்கவே நடக்காது ஏன்னா ஆல்ரெடி அவ்வளோ ஆர்கன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா அதெல்லாம் ஏன் நடக்கும் சொல்லுங்கள் ஸோ அகெயின் வி ஆர் கோயிங் பேக் டு மாடலிங் ஸோ இப்போ மாடலிங்னாலே வந்து ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது உண்மையா மேம் ஸோ மாடலிங் எஸ் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் தேவை ஓகேங்களா பிகாஸ் நம்ம பார்க்குறோம் ஓகே மாடலிங் சில வாட்டி நம்மளுக்கு ஒர்க் கிடைக்கும் சில வாட்டி கிடைக்காது அந்த மாதிரி இப்போ நான் மாடலிங் பண்ணுறேன் நான் மற்ற வேறு ஏதாவது ஜாப் பண்ணிவிட்டு இல்லை பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சைடில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம் பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் மாடலிங் டஸ் பே யூ வெல் மாடலிங் நல்லாவே பே பண்ணோம் அது ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லைங்களா காஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு ரீச் ஆக ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு ரீச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அந்த டைம் வரைக்கும் யூ நீட் சம் சப்போர்ட் அதுக்கப்புறம் நல்லாவே பண்ணலாம் பிகாஸ் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் இப்போது நான் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணேன் பிகாஸ் ஐ டு நாட் ஹேவ் த செக்யூரிட்டி என் வீட்லேருந்து எனக்கு செக்யூரிட்டி இல்லை அதனால பார்ட் டைம் ஜாப் பண்ணப்போ இப்போது எனக்கு வந்து ஓகே ஐ அம் கான்ஃபிடென்ட் என்னோட மாடலிங் ஆக்டிங்லேயே நான் சர்வைவ் பண்ணலாம் ஸோ நான் ஐம் நாட் டூயிங் எனி பார்ட் டைம் ஜாப்ஸ் ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எப்படி சொல்கிறது நிறைய அப்யூஸ் நடக்குது நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி சில பொண்ணுங்க வந்து வெளியில் வந்த பொண்ணுங்களே வேண்டாம் நான் வீட்லேயே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சஜஷன்ஸ்னால் அது என்னவாக இருக்கும் மேம் கஷ்டங்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது நம்ம அதுக்கிட்டேருந்து பயந்து ஓடணுன்னா இன்னும் வந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபே வந்தால் கிளெவராஃப் ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரு இதுவே இல்லைனா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வாங்க அதுதான் அப்புறம் வந்து அப்யூஸ் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்யூஸ்லேருந்து நம்ம தான் தப்பிச்சுக்கணும் அண்ட் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணால் வி ஹாவ் டு பி அகேன்ஸ்ட் இட் அது அது அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வாய்ஸ் விடணும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் அது ரெடியூஸே ஆகும் ஸோ வாட்ஸ் அபவுட் யுவர் ஸ்கின் கேர் சீக்ரெட் ஸோ ஸ்கின் கேர் சீக்ரெட் ஃபஸ்ட் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்ணும் நம்ம சாப்பாடுலேயே நம்ம வந்து ரைஸ் ரசம் சாம்பார் அந்த மாதிரி வச்சு முடிச்சிடுவோம் வேறு எதை வெஜிடபிள்ஸ் ஸோ கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் நான் வந்து எவ்ரிடே நீங்கள் ஸ்டோரிஸ் போய் செக் பண்ணுங்கள் கேரட் பீட்ரூட் ஆம்லா இது கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் டெய்லி அது இல்லாமல் வந்து நட்ஸ் இருக்கணும் வால்நட் கேஷ்யூ பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் இருக்கணும் சீட்ஸ் இருக்கணும் ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்டர்னல் இன்டேக் நல்லா இருந்தாலே ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் அண்ட் வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா இப் நிறைய நூறு ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம வந்து ஜஸ்ட் கிளென்சர் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் எது யூஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் அ ஆஃப் அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்டேக் இவ்வளோ தானா இவ்வளோ தான் பேசிக்ஸ் நெக்ஸ்ட் ஹேர் கேர் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா மாடலிங் போகும்போது எவ்ரி டைம் எனக்கு கேர்லிங் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணும்போது ஹேர் நல்லா டேமேஜ் ஆகும் பட் ஹேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டேக் தான் நம்ம தண்ணி குடிக்கலன்னா ஹேரும் ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் கிளென்சிங் ஸ்கேல் கிளென்ஸ் பண்ணுறது அண்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது டயட் கேர் டயட் இஸ் நாட் ஈட்டிங்லெஸ் டயட் வந்து கம்மியாக சாப்பிட்றது இல்லை ரைஸ் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு டயட் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட பேஸ் பை ஸோ டயட் வந்து கரெக்டாக சாப்பிட்றது தான் டயட் ஓகேங்களா இப்போ நம்ம பாடிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தேவை அந்த கேலரியோட கீழே நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பாடி ஃபங்க்ஷன் பண்ணாது ஆர்கன்ஸும் ஆர்க பாதிப்பு ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது நம்மளோட பாடிக்கு ஒரு கிட்டேயோ இல்லை கூகுள் கூட பண்ணி பாருங்கள் உங்கள் பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவை அந்த கேலரிஸ் பொறுத்து தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும் ஓகேங்களா செகண்ட் இஸ் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் ஆஸ் இண்டியன்ஸ் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறோம் ரைஸ் 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 எப்போவுமே சாப்பிட்றோம் ஆனால் முட்டை எவ்வளோ சாப்பிட்றோம் இல்லை சிக்கன் எவ்வளோ சாப்பிட்றோம் ஒன்று இல்லை கொஞ்சோண்டு ஒன்று கொழம்புல சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றோம் அதில் அது அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நம்ம பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் ஸோ அந்த சேஞ்சஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அது இல்லாமல் வெஜிடபிள் ஸோ இந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் டயட் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணாதீங்க இது மெயின்லி ஃபார் கேர்ள்ஸ் இப்போ அடுத்த அப்டேட்டாக எதுனா வந்து தேர்ட் ஃபிலிம் இந்த மாதிரி வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு சின்ன அப்டேட் எதனா சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைமில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது தாண்டி நான் இது மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் எதனா பண்ணலான்னு இருக்கா லைக் நீங்கள் பெருத்துக்கு என்ஜிஓஸ் மாதிரி எஸ் 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 ஸோ மிஸ் இண்டியா மூலமாகவே ஐல் கெட் நேஷன் வைட் விசிபிலிட்டி ஸோ அது யூஸ் பண்ணி என்னோட என்ஜியோ எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பிளானு ஏன்னா அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணால் நான் நிறைய என்ஜிஓஸ் மற்ற என்ஜிஓஸ் மற்ற மற்ற ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டிஸ் கூட சேர்ந்து இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அது இல்லாமல் மிஸ் இண்டியா நான் வின் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து மிஸ் வேர்ல்டு போகணும் ஓகேங்களா ஸோ இந்தியா ரெப்ரஸன்ட் பண்ணுவேன் அட் த வேர்ல்டு லெவல் ஸோ அதுக்கான சப்போர்ட் தான் அதுக்கான பிளெஸிங்ஸ் தான் எல்லாருக்கிட்டேயும் நான் இங்கே கேட்க வந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மேம்